ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம் மை ஃபேமிலி சேனல். இந்த சேனலில் புன்னியின் செல்வன் கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரும். இந்த கதையோட ஆர்வம் கதை ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. இன்றைக்கி பொன்னியின் செல்வன் கதையோட 53வது எபிசோடான மலையமான் ஆவேசம் என்கிற கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகுது திருமதி சசிகுமரன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்க பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஷேர் பண்ணணும். இன்றைக்கி கதையை பார்க்கலாம். இந்த எபிசோடில் 51, 52, 53 பார்த்திங்கன்னா, நம்ம ஆதித்த கரிகாலரும் திருக்கோவலூர் மலையமான் அரசரையும் பார்த்திவேந்திரனையும் இவங்க மூணு பேரை பற்றி தான் படிச்சுட்டு வரோம். இந்த எபிசோட்லேயும் இவங்க மூணு பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அறிவை போலவே ஆற்றலும், ஆற்றலை போலவே அனுபவம் பெற்று முதிர்ச்சியடைந்த அந்த திருக்கோவலூர் மலையமான் அரசர் கடைசியாக கூறிய வார்த்தைகளை கேட்டு ஆதித்த கரிகாலன் மூச்சடைந்து விழுந்து விடவில்லை, அவ்வளோதான். ஆயினும் அவரோட சிறிது நேரம் அவர் செயலிலிருந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்திவேந்திரனும் அங்கே வாயெடுத்து போய் மௌனமாக நிற்கிறான். கடலோசை கூட அங்கே அடங்கி விட்டதான் தான் தோணியது. தூரத்தில் படகில் இந்த பண்டங்களை இறக்கி மரக்கலங்களை ஏற்றுவோர் ஏழுவள சத்தம் கூட அச்சமயம் அங்கே அடங்கி போய் நின்று போயிட்டு இருந்தது. இங்கே வியப்புக்கு இடம் கொடுத்து விட்டதாக வைக்கப்பட்ட ஆதித்த கரிகாலன் சட்டென்று தாத்தா முகத்தை நிமிந்து நோக்கி, தாத்தா, இப்படியெல்லாம் நாடு நகரங்களில் சில பேசி வருவதா என் காதலிலும்தான் விழுந்துச்சு. அது வெறும் பொய் வதந்தி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீங்களே, திறந்து கொண்டு தான் சொல்கிறீங்களா? இப்படியும் நடக்கக்கூடுமா அப்படின்னு கேட்டான். ஏன் நடக்க முடியாது? உன் பாட்டனாருக்கு முன்னாலே உன் பெரிய பாட்டனார் கண்டராதித்த தேவை தானே சொல்ல நாட்டா ஆண்டார். அவருடைய குமாரனுக்கு உங்களை காட்டிலுமே நிறைய உரிமை இந்த ராஜ்யத்தில் உண்டல்லவா அப்படின்னு சொன்னார் மலையமான் மிலாருடைய. இல்லவே இல்லை, அந்த முழு அசோடன் 4 வார்த்தை பேச தெரியாதவன், கையில் மால் எடுக்க தெரியாதவன், பெண்ணாய் பிறக்க தவறி ஆணாக பிறந்தவன், அவனுக்கு இந்த ராஜ்யம் உரிமையா? பால்மணம் மாறாத 12வது பிராயத்தில் போர்க்களம் புகுந்த நம்ம வீரபாண்டிய தலை கொண்ட சிங்கம் தோல்வி என்பதே அறியாத வீராதி வீரன் நம்ம ஆதித்த கரிகாலருக்கு உரிமையா ஐயா? வயதாகி விட்டபடியால் தங்களுடைய அறிவு கூட மங்கிவிட்டதா அப்படின்னு கோபமாக கத்துறான் இங்கே பார்த்திவேந்திரன். அவனை கரிகாலன் அதட்டிட்டு, சும்மா இரு தாத்தா, எனக்கு இந்த ராஜ்யம் ஒரு பொருட்டும் அல்ல. வேண்டுமானால் என் கைவாளை உதவி கொண்டு இது போன்ற 10 ராஜ்யங்களும் கூட நான் ஸ்தாபித்து கொள்வேன். ஆனால் இதன் நியாயம் எப்படி? முதலிலேயே மதுராந்தகத்துக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் இங்கே குறுக்கவே நின்றுக்க மாட்டேன். நாடு அறிய, நகர மக்கள் எல்லாருமே அறிய, எனக்கு தான் அரசுரிமை என்று இளவரச பட்டாபிஷேகம் செய்துவிட்டு இப்போ எப்படி மாறலாம்? உங்களுக்கு இதில் ஏதாவது சம்மதமாக இருக்கா அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு சம்மதமும் இல்லை. ஒரு நாளும் நான் இங்கே சம்மதிக்க போகிறதும் கிடையாது. நீ சம்மதித்து ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு கொடுப்பதாக சொன்னால் முதல்ல ஒன்று தான் இந்த வாழ்வை கண்ட துண்டமாக வெட்டி போடுவேன். பிறகு உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற உன் தாயை வெட்டி போடுவேன். பின்னாடி உன் தாயை பெற்றவனாகிய நானும் என் கையினாலே வெட்டிட்டு செத்துருவேன். என் உடம்புல உயிர் இருக்கும் வர இந்த சோழராஜ்யம் உன்னை விட்டு போக விட மாட்டேன் என்று இந்த வயதோதிகர் கர்ஜித்த போது அவருடைய கண்களிலிருந்து மின்னொளி வீசுது. உணர்ச்சி ஆவேசத்தில் தளர்ந்து போயிருந்த அவர் உடம்பெல்லாம் அங்கே நடுங்க ஆரம்பிச்சுட்டு, பார்த்திவேந்திரன், அப்படி சொல்லுங்கள் தாத்தா, அப்படி சொல்லுங்கள் என்று கூவிக்கொண்டே ஓடி வந்த மலையமானை தழுவிக்கொள்கிறான். அவனுடைய கண்களிலும் கண்ணி தாரையாக அங்கே பெருகிட்டு. கரிகாலனும் சற்று நேரம் ஆழ்கடலை நோக்கிய வரை அமைதியாக இருக்கான். பிறகு பாட்டனாரை பார்த்து, தாத்தா, தங்களுடைய எண்ணம் எதுவானால் தயக்கம் ஏன்? உடனே படத்திரட்டி கொண்டு தஞ்சைக்கு புறப்பட்டு போவோம். பழுவேட்டையர்களையும் அவர்களை சேர்ந்த மழுவலையர், சம்புவரையர், முத்தரையர், முனையரையர் எல்லோரையுமே ஒரேடியாக ஒழித்து விட்டு தஞ்சைக்கோட்டையை பிடிச்சிருவோம். மதுராந்தகனை சிறையில் அடைச்சிருவோம். சக்கரவர்த்தியை விடுதலை செஞ்சிருவோம். தங்களுடைய ஆசை எங்களுக்கு இருந்தால் போதும். நானும் பார்த்திவேந்திரனும் சேர்ந்தா எங்களை வெல்லக்கூடியவர்கள் இந்த பூவுலகில் யார் என்று பெருமிதத்துடன் அங்கு கூறினான். உங்களை போரில் வெல்ல முடியாது, உண்மைதான். ஆனால் சூழ்ச்சியும் சதியும் சேர்ந்து எதிர்த்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? படையுடன் நீங்கள் தஞ்சையை நெருங்கும் போதே பெற்ற தகப்பனுடன் மகன் யுத்தம் செய்ய வருவதாக கதை கட்டி விட்டுருவாங்க. அந்த அவமானத்தை தாங்காமல் சக்கரவர்த்தியும் உயிரை விட்டு விடுவார், உயிரை விட்டுட்டான்னு சொல்லிடுவாங்க. அதை நம்புகிற ஜனங்களும் இருக்கக்கூடும். இப்படி இருக்கிற நிலைமையில் நீ தான் என்ன பண்ணுவ? உன் மனமும் தளர்ச்சி அடைந்து விடும். பெற்ற தகப்பனோடு யுத்தம் செய்ய வந்தவன் என்ற பழிச்சொல்லையும் உன்னால் தாங்க முடியுமா? ஆதித்த கரிகாலன் உடனே தன் 2 காதுகளை பொத்தி கொண்டு, சிவசிவா, கேட்க சகிக்கவில்லை தாத்தா. அதனால தான் முதலிலே நானும் சொல்கிறேன், பெரிய அபாயம் நம்மளை சூழ்ந்திருக்கிறது. உபாயம் என்ன தாத்தா, உபாயம் என்ன? முதல்ல இலங்கைக்கு நம்பிக்கையான ஆள் ஒருவனை அனுப்பணும். அழைப்பி அருள்மொழியை அழைத்து வர செய்யணும். அவன் போர்க்களத்தை விட்டு தன் கீழுள்ள போர் வீரர்களை விட்டு லேசில் வரமாட்டான்தான். அவன் மனத்தை திருப்பி அழைத்து வரக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருவனை மட்டுமே நீ அனுப்பி அவனை அழைத்து வர வேண்டும்.
பார்த்தவேந்திரன் முன்வந்து, ஐயா நீங்கள் சம்மந்தம் கொடுத்தா நானே போய் அழைத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அது கரிகாலன், இஷ்டம் ஓ இஷ்டம், ஆனால் போகிறவன் வந்தியத்தேவனை போல் சம்மந்தம் இல்லாத காரியெல்லாம் தலையிடக்கூடாது. பார்த்துருங்களா, நானே சொன்னேனே அப்படின்னு சொன்னான் பார்த்தவேந்திரன். வந்தியத்தேவனை பற்றி தங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கிறதா தாத்தா என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். அவனை பற்றி எனக்கு முதல்ல சந்தேகமாக இருந்துச்சு, அவனும் நம்ம எதிர்களோட சேர்ந்து விட்டானோ, அப்புறம் அந்த சந்தேகம் எனக்கு தெளிஞ்சிச்சு. பார்த்தாயா பார்த்தேவேந்திரா அப்படின்னு சொன்னார் அரசர் கரிகாலர். அவர் முழுவதும் சொல்லட்டும், அதற்குள்ளே எதுக்கு அவசரப்படுகிறீர்களே என்று வந்தியத்தேவன் பேரில் தங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது? சம்போரிய மாளிகையில் கூட்டம் நடந்த அன்று அவனும் அங்கே இருந்தான்னு தெரிஞ்சுக்கிட்ட, ஆனால் சதியில் அவனுக்கு சம்மந்தம் இல்லை என்று பிறகு தெரிஞ்சு அறிந்து கொண்டார். தாத்தா இதெல்லாம் எப்படி தங்களுக்கு தெரிஞ்சிச்சு? கடம்பூர் மாளிகை விருந்துக்கு எனக்கு அழைப்பு வரவில்லை, அதிலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டாயிட்டு. பிறகு அங்கு வந்துவிட்டு திரும்பி ஊருக்கு சென்ற குன்றத்துக்களார வழியில் சிறைப்படுத்தி என் மலைக்கோட்டைக்கு சிறைக்கு கொண்டு போனேன். அவரிடமிருந்து தான் அங்கே நடந்த விஷயத்ததெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்தியத்தேவன் சம்போரையன் மகன் கந்தமாறனின் சிநேகிதனாம். ஆமாம், நம்முடைய சைனியத்தில் இருவருமே இருந்தவர்கள் தானே. வடப்பெண்ணக்கரையில் ரெண்டு பேருமே சேர்ந்து காவல் புரிஞ்சாங்க, அதிலிருந்து அவர்களுக்கு சிநேகம் ஏற்பட்டிருந்ததுன்னு எனக்கே தெரியும். எப்படியோ வந்தியத்தேவன் அன்றைக்கு மாளிகையில் இருந்தான். அவன் சதியில் சம்பந்தப்பட்டானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. பிறகு அதற்கு ஒரு வழி கிடச்சிட்டு தஞ்சை கோட்டைக்கு கந்தமாறனுடைய முதுகில் வந்தியத்தேவன் குத்திவிட்டு தப்பித்து சென்று விட்டான் என்றும் தெரிஞ்சிச்சு. தாத்தா இதை ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன். வந்தியத்தேவன் வேறு எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒருவனுடைய முதுகில் குத்துக்கூடியவன் மட்டும் அல்ல, அதில் சிநேகனுடைய முதுகில் அவன் குத்தக்கூடிய சண்டாளனும் அல்ல. அந்த சிநேகினத்தை எஜமானுக்கு விரோதமான சதியில் ஈடுபட்டவன் என்று தெரிய வந்தால், வினையும் அந்த சதியில் சேர்ப்பதற்கு அந்த சிநேகிதன் ஒருவேளை முயற்சி செய்திருந்தால், எப்படி இருந்தாலும் முகத்துக்கு முகம் என்று சண்டையிட்டு இருப்பானே தவிர ஒரு நாளும் முதுகில் குத்தியிருக்க மாட்டான் தாத்தா. உன் சிநேகிதனிடம் உன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறேன் தம்பி, உண்மை எப்படியோ இருக்கட்டும். கந்தமாறனுடைய முதுகில் குத்தியதாகவே வந்தியத்தேவன் பழுவேட்டையர்கள் இங்கே குற்றம் சுமத்தி அவனை வேட்டையாடி வருகிட்டு இருக்காங்க, இவ்வளவு தான் எனக்கு தெரியும். ஆனால் வந்தியத்தேவனுக்கும் கந்தமாறனுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சண்டை வந்திருக்க வேணும். இதுலேருந்து அவன் உனக்கு எதிராக சதியில் சேர்ந்திருக்கவில்லை என்று நிச்சயமாக நமக்கு தெரியுது. அதற்கு இவ்வளவு தூரம் சாட்சியம் வேண்டியதில்லை. வந்தியத்தேவன் நம் ரோதிகளிடம் சேர்வதென்றால் அப்போது இந்த பூமியே தலைகீழாகிவிடும், அலைகடல் வறண்டு விடும், வானை இடிந்து விழும், சூரியன் ராத்திரியில் உதிப்பான், சோழர்குள்ள சர்வ நாசத்தை அடையும் என்று ஆதித்த கரிகாலன் பரபரப்போடு கூறினான். இளவரசு சொல்வதே நானும் ஒத்துக்கொள்வேன். வந்தியத்தேவன் ஒரு நாளும் நமக்கு துரோகம் செய்ய எதிரிகளிடம் சேரமாட்டான். அவனிடம் நான் சொல்லும் குற்றம் ஒன்றே ஒன்றுதான், அழகான பெண்முகத்தை கண்டால் வந்தியத்தேவன் தலைகிறுகிறுத்து விடுவான், அவனுடைய மதியம் அங்கே மயங்கிவிடும். இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் புன்னகை புரிந்தான். அதை திறந்தபடியால் தான் சக்கரவர்த்தியிடம் ஓலை கொடுத்து விட்டு இளைய பிராட்டியிடம் போகும்படி அவனை அனுப்பினேன். இளவரசை ஒரு தடவை அவன் பார்த்து விட்டால் அப்புறம் தப்புவது ஏது? அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதுதானே என்றான். உடைய மலையமான், ஓஹோ அப்படியா வந்தியத்தேவனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாய்? எனக்கு தெரியாமல் போயிட்டே. தஞ்சாவூரை விட்டு கிளம்பிய பிறகு வந்தியத்தேவனிடமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா, அல்லது இளையபிராட்டியிடமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா அப்படின்னு கேட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்து தான் கொண்டிகிட்டு இருக்கேன், இதுவரை ஒரு செய்தி கூட எனக்கு வரலை. அருள்மொழியிடம் வந்த பிறகு உன் சகோதரியை இங்கே தெரிவித்து விட வேண்டியது தான். அப்புறம் நமக்கு ஒரு கவலையும் இல்லை. இளையபிராட்டியிடம் எல்லா யோசனையும் விட்டுட்டு அவள் சொல்கிறபடியே நம் கேட்டு நடந்து வந்தால் போதும். தாத்தா இந்த விஷயத்தில் வந்தியத்தேவனை காட்டிலும் தாங்களே மோசமாக இருக்கிறீர்களே. ஆம் கரியாளா, உன் சகோதரி 2 வயது குழந்தையாக இருந்த போதே கொடுங்கோலை கையில் பிடித்து விட்டாள். என்னையும் பாட்டியையும் தாய் தகப்பனையும் தன் இஷ்டப்படி ஆட்டிட்டு வந்தாள். இப்போது என் வரையில் அப்படிதான். அவள் வைத்ததே எனக்கு சட்டம் கரியாளா. உன் சகோதரியை பற்றி சொன்னால் உனக்கு அது குறைவென்று நினைக்காதே, உனக்கு அது பெருமையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இளையபிராட்டி குந்தவை போன்ற அறிவு செல்வத்தை படைத்தவர் ஆண்களிலோ பெண்களிலோ இதுவரையில் பிறந்ததே கிடையாது. நமது முதன் மந்திரி அனிருத்த பிரம்மரா எப்படிப்பட்டவர் என்பது உனக்கே தெரியும்ல. அவரே நம்ம இளைய பிராட்டியிடம் யோசனை கேட்பார் என்றால் வேறு என்ன சொல்லணும் என்று மன்னருடைய ஒரே பரவசமாக பேச ஆரம்பித்தார். வந்தியத்தேவனுடைய அசூசையை கொண்ட பார்த்தேவேந்திரன், அதெல்லாம் சரிதான், யார் இல்லை என்றார்கள். ஆனால் ஒருவேளை வந்தியத்தேவன் இளைய பிராட்டியை பார்ப்பதற்கு முன்னால் வேறு ஒரு பெண்முகத்தை பார்த்து மயங்கியிருந்தால் என்ன செய்வது? உதாரணமாக அந்த பழுவூர் இளையராணி என்கிற மோகினியை பார்த்திருந்தால் என்றான். கடைசி வார்த்தைகளை அவன் சற்று தாழ்ந்த குரலில் கூறியபடியால் தாத்தாவின் காதில் இது விழல, ஆனால் ஆதித்த கரிகாலின் காதில் விழுந்துச்சு. அவன் சட்டென்று திரும்பி கண்களில் தீப்பொறி பறக்க பார்த்தவேந்திரை பார்த்தான். அந்த பார்வை பல்லவ வீரனை கதிகலங்க செய்துவிட்டது. மலையமான் பாறையில் இருந்து எழுந்து சென்று, பார்த்தவேந்திரா நீ நாளைக்கே இலங்கைக்கு புறப்படுகிறாய் அல்லவா? வாலிபர்களாகி உங்களுக்கு பேசுவதற்கு நிறையவே இருக்கும். நான் கிழவன், மெல்ல மெல்ல அரண்மனைக்கு போய் சேர்கிறேன். நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு சவகாசமாக வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவர் சற்று தூரம் சென்ற பிறகு பார்த்தேபேந்திரன் ஆதித்த கரிகாலனை பார்த்து, அரசே என் தலைவா, தங்கள் மனதில் ஏதோ ஒரு சங்கடம் குடிக்கொண்டிருக்கிறது.
ஏதோ ஒன்று உங்களை வேதனை தந்து உங்கள் உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கிறது. அது பழுவூர் இளையராணி சம்பந்தமானது என்பதை நான் அறிவேன். பெரிய பழுவேட்டையரின் கல்யாணத்தை பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் தாங்கள் தோற்றமே மாறி போயிடுது. தங்கள் கண்கள் சிவந்த அனலை கக்குது. எத்தனை காலம் இந்த வேதனையை தங்கள் மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு புழுங்க போகிறீங்க? என்னை தங்கள் உயிருக்கு உயிரான சிநேகிதன் என்று 1000 தடவை கூறியிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சிநேகிதிடம் தங்கள் உள்ளத்தை திறந்து காட்டக்கூடாதா? வேதனை என்ன என்பதை எனக்கு சொல்லக்கூடாதா? பரிகாரம் ஏதாவது கண்டுபிடித்து சொல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாதா? தங்கள் மனதிற்குள்ளே வேதனைப்பட்டு புழுங்குவதை பார்த்து கொண்டு எத்தனை நாள்தான் நான் சும்மா இருக்க முடியும் என்ற ஒரே ஆர்வத்துடன் பார்த்திபேந்திரன் கூறினான். ஆதித்த கரிகாலர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, நண்பா, என் மனவேதனை என்றும் தீராத வேதனை, என் உயிரோடு மடிய வேண்டிய வேதனை தான். அதற்கு பரிகாரமே ஒன்று கிடையாது. ஆயினும் உன்னிடம் சொல்லக்கூடாது என்ற விஷயமெல்லாம் எதுவும் இல்லை. இன்று இரவே சொல்கிறேன். இப்போது நம் தாத்தாருடன் அரண்மனைக்கு போய் சேர்வோம். அவரை இங்கே தனியாக அனுப்புவது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பாறையிலேருந்து பேசிக்கிட்டே எழுந்துக்கிறாங்க. கதை இந்த எபிசோட் இதோட முடியுது. கதை தொடர்ந்து வரும். உங்களிடமிருந்து நஞ்சு கூடி விடைபெறுவது திருமதி சசிகுமாரன்.